இதுல எது வேணாலும் ஜீபோ ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். என்ன அருண், ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிட்ட? சொல்ல வந்தத முழுசா சொல்லு. இல்ல இசு, அது வந்து பார்வதி பத்தி ஏதோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு. அது அது வந்து ஐசு, இந்த குடும்பத்து மேல விசுவாசமும் அம்மா மேல மரியாதையும் இருக்கிறதுனால பார்வதிக்கு பொறுப்பும் கடமையும் அதிகமா இருக்குன்னு சொல்ல வந்த ஐசு. சரி ஐஸ்வர்யா, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நைட்டு நடந்தது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, ஸோ அதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத. ஓகே ஆதி. ப்ரோ, அண்ணி தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு நான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லியிருப்பேன்ல ப்ரோ, ஏன் ப்ரோ என்ன சொல்ல விடாமல் தடுத்த? ஐஸ்வர்யாவுக்கு ஸ்டடி மைண்ட் கிடையாது. இப்போ ஐஸ்வர்யாவுக்கு பார்வதி மேலே நல்ல ஒப்பீனியன் இருந்தாலும் நாளைக்கு சித்தி ஐஸ்வர்யாவோட மனசை கலைச்சிட்டா ஐஸ்வர்யா சித்தி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ப்ரோ, நீ சொல்றது கூட கரெக்டு தான். சரி பார்த்துக்கோ. ம், சரி ப்ரோ. ப்ரோ சொல்றதும் சரிதான். கணேஷா, சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேன்ப்பா. லஞ்சும் எடுத்துக்கிட்டேன், நான் போயிட்டேன்ப்பா. இதை பாரு, நல்லபடியா படி. நீ நல்லா படிச்சேனா அம்மா கிட்ட சொல்லி அம்மாவோட கம்பெனியில ஒரு நல்ல வேலையா வாங்கிடலாம்டா. நான் எப்படி படிச்சாலும் மாமா கம்பெனியில எனக்கு ஒரு வேலை உண்டுப்பா. டேய், என்னடா நல்லா படிடான்னு சொன்ன, நீ பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. என்னம்மா நீங்க வந்திருக்கீங்க? அம்மா என்ன கூப்பிட்டாங்களா? அக்காலாம் ஒன்றும் கூப்பிடல சுந்தரம், நான் அதான் சும்மா வந்தேன். ஏன் சுந்தரம், அப்பாயின்மெண்ட்லாம் வாங்காமல் உங்கள் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலாமா? இது உங்கள் வீடுமா, நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். அட 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 அட, இந்த பணிவில் இந்த விசுவாசத்தில் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை சுந்தரம். பெருமை. ஆமாம் சுந்தரம், நீ என்ன டியூட்டி கிளம்பிட்டியா? ஆமாம்மா.